நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் அரசு நடுநிலை பள்ளியில் நமக்கு நாமே திட்டம் சார்பில் தொடுதிரை கணினி வகுப்பினை ஓய்வு பெற்ற நீதி அரசரும் மாநில கல்விக் கொள்கை உயர்மட்ட குழு தலைவர் முருகேசன் திறந்து வைத்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழக அரசு கல்வியில் சமூக பொருளாதார கலாச்சார காரணிகள் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பிரச்சினைகள், புலம்பெயர் தொழிலாளர்களது பிரச்சினைகள், ஊட்டச்சத்து குறைபாடு, போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமை, பள்ளிகளில் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் வசதிகள் இன்மை, ஆசிரியர் பற்றாக்குறை போன்ற பின்னடைவுக்கான காரணங்களை கருத்தில் கொண்டு அரசு பள்ளிகளில் பயில்கின்ற மாணவர்கள் கல்வி மற்றும் கல்வி சார்ந்த இணை செயல்பாடுகள், கலை, அறிவியல், விளையாட்டு ஆகிய அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வாய்ப்பு வழங்கும் விதமாக உருவாக்கப்பட்ட இந்த சிறப்பு திட்டத்தின் மூலம் கல்வியின் தரத்தை உயர்த்துவதே அரசின் நோக்கமாகும் என்றும், அதன் அடிப்படையில் கீச்சாங்குப்பம் ஊராட்சியில் அரசு நடுநிலை பள்ளியில் நமக்கு நாமே திட்டம் சார்பில் தொடுதிரை கணினி வகுப்பினை தொடங்கி வைக்கப்பட்டது என்றும், இந்த வகுப்பினால் மாணவர்கள் கல்வி திறன் மேம்பாடு அதிகரிக்கும், கற்றலுக்கு எளிமையாக இருக்கும், மாணவர்கள் தங்களுக்கு தேவையான பாடம் குறித்த விளக்கத்தினை மிகவும் துல்லியமாக அறிந்து கொள்ள உதவும், உலகளவில் கல்வி குறித்த தகவல்களை தொடுதிரை மூலம் தெரிந்து கொள்ளலாம் எனவும், சுமார் 1.80 லட்சம் மதிப்பிலான இந்த தொடுதிரையினால் தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்றனர் என ஓய்வு பெற்ற நீதியரசரும் மாநில கல்விக் கொள்கையின் உயர்மட்ட குழு தலைவர் முருகேசன் தெரிவித்தார். முன்னதாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் மண்டல அளவிலான கருத்து கேட்பு கூட்டம் மாநில கல்விக் கொள்கை உயர்மட்ட குழு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ், மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர் சுகுமார், மாநில கல்விக் கொள்கை உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சுல்தான் இஸ்மாயில், அருணாரத்தினம், ரா பாலு, ஜெயஸ்ரீ தாமோதரன், முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி அவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.